உலகத்திலேயே விலங்கில் இருந்து பரிணாமம் பெற்றவன் தான் மனிதன். ஆனால் மனிதன் அளவுக்கு உலகம் எங்கும் பரவிய இன்னொரு விலங்கினம் கிடையாது. வேறு எந்த விலங்கினமும் இப்படி பரவலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், விலங்கினங்களை விட மனிதனுக்கு இருந்த அந்த சிறப்பு என்ன? எப்படி மனுஷன் மட்டும் இப்படி உலகம் புறம் பரவினான் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி பார்த்தால், அதற்கான விடை என்னன்னு கேட்டால், மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிந்திக்கின்ற ஆற்றல் தான். இப்போது நம்ம விலங்கினங்களில் வந்து நாடகம் போட தெரியாது, சினிமா போட தெரியாது, சினிமா தயாரிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய அறிவின் எல்லை மனிதனுக்கு இருக்கும் கருத்து ஆற்றல், அந்த ஆறாம் அறிவினுடைய ஆற்றலுக்கு முன்னால் கட்டுப்பட்டு போயிடுது. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், அது எல்லாமே அதாவது அவர்களுடைய இனப்பெருக்க முறை சார்ந்தது, அவ்வளவுதான் அவங்களுடைய பரவல். ஆனால் மனித சமுதாயம் மட்டும் எப்படி இப்படி உலகம் பூரா பரவிச்சு அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு இருந்த சிறப்பு மனித இனம் மட்டும்தான் கருத்தால் ஒன்றுபட்டார்கள். எனவே இன்றைக்கு மனித இனம் வாழ்கிறது என்று சொன்னால், உணவினால், இனப்பெருக்கத்தினால் என்பதையெல்லாம் தாண்டி கருத்துக்களால் வாழ்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. மனித சமூகம் என்பது கருத்துக்களால் வாழ்வது என்ற உண்மையை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை நான் ஏன் இங்கு சொல்லி தொடங்குகிறேன் என்று சொன்னால், பேராசிரியர் சொல்லுகின்ற பொழுது அழகாக சொன்னார் தோழர் சுபவி, திராவிட பள்ளி தொடக்கம், திராவிட பல்கலைக்கழகம் எங்கள் நோக்கம் அப்படின்னு சொன்னார். இன்று வரை பல்வேறு முறை அழித்தொழிப்புக்கு ஆட்பட்ட பிறகும் கூட நாளந்தா பல்கலைக்கழகத்தை நாம் நினைவு கூறுகிறோம். ஏனென்று இன்று வரை அரிஸ்டாட்டிலை நினைவு கூறுகிறோம், பிளேட்டோவை நினைவு கூறுகிறோம். அவர்கள் உருவாக்கிய தத்துவத்தில் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் அவர்கள் ஏன் இன்னும் நிற்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த சிந்தனையினுடைய தொடர்ச்சியை, வளர்ச்சியை விதைத்த காரணத்தினால்தான் மிகப்பெரிய ஒரு மந்தையாக இந்த மனித சமூகம் பெருகியது. தன்னுடைய எதிரிகளை, எதிரிகள்னால் இயற்கையாக இருந்தாலும் சரி, மாற்று விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அவர்களுக்குள்ளேயே மனித எதிரிகளாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கருத்துக்களை வைத்து ஒன்றுபடக்கூடிய ஆற்றலின் காரணமாகத்தான் மனித வரலாறு நிரம்பி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, கல்வி என்பது பிற விலங்குகளுக்கு இருப்பதை விட வேறு ஒரு பரிணாமத்தில் மனித சமூகத்தில் நிலவுகிறது. எனவே கல்வியை கற்பிப்பது அப்படின்னா, கல்வி என்பது வந்து நம்ம பள்ளிக்கூடங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. பள்ளிக்கூடங்கள் இன்று, இன்னும் சொல்லப்போனால் பள்ளிக்கூடங்கள் இன்று பிழைப்பதற்கு கற்றுக் கொடுப்பவையாக இருக்கின்றன. ஆனால் உண்மையான தத்துவத்தை, உண்மையான சிந்தனையை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு அறிஞர் அண்ணா அவர்களுடைய, நேற்று அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள், நாளைக்கு தலைவர் பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள். ஒரு அந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுத்து தான் திராவிட பள்ளி தொடங்கப்பட்டது. தொடங்குவதற்காக ஐயா திருநாவுக்கரசு இங்கு இருக்கிறார்கள், பேராசிரியர் கருணானந்தம், சுபவி ஐயா, நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்து பேசிய அந்த தினம் எனக்கு நேற்று நடந்தது போல் இருக்கிறது. ஆனால் இரண்டு ஆண்டுகள் ஓடிவிட்டது. அவர் சொன்னது போல ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் அந்த கலந்துரையாடலிலும் அதைத்தான் சொன்னார். இது மாதிரி ரெண்டு மூணு பேர் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் நின்றவர்கள் இல்லை. அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதை செய்து சாதித்து காட்டி இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஆக இந்த திராவிட பள்ளி அப்படிங்கிறதுனுடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், திராவிட சித்தாந்தம், உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சித்தாந்தங்களுக்கிடையே திராவிடத்தை வளர்த்தெடுத்த தலைவர்கள் என்ன மாதிரியான சித்தாந்தத்தை இந்த மனித சமூகத்துக்கு, தமிழர்களுக்கு மட்டுமல்ல, திராவிடத்துக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கு அவர்கள் என்ன வழங்கி இருக்கிறார்கள் என்பதனை உலக அரங்கிலே பதிவு செய்யக்கூடிய பல்கலைக்கழகமாக இந்த பள்ளி வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அதையே நாம் நம்முடைய வாழ்த்தாகவும் தெரிவிக்கிறோம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பெண்ணியம் என்று எடுத்துக்கொண்டால், இரண்டாவது அலை பெண்ணியத்தில் செகண்ட் செக்ஸ் என்கின்ற நூல் ரொம்ப முக்கியமானது. அந்த நூல் எழுதப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1940களுக்கு மேலே, 46 என்று நினைக்கிறேன். ஆனால்
அந்த நூல் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறதோ அதனை 1930களிலே தலைவர் பெரியார் இங்கு முன்வைத்திருக்கிறார். உலக அரங்கத்திலே நான் சொல்லுகிறேன், திராவிடத்தை வந்து நாம் இந்தியாவோடு ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அது உலக அரங்கிலே நிற்க வேண்டிய ஒரு தத்துவம், உலகத்தின் முன்னால் கொண்டு போய் வைக்க வேண்டிய ஒரு தத்துவம். உங்களுக்கெல்லாம் முன்னாடி நாங்கள் இதை யோசித்திருக்கிறோம், நாங்கள் இதை பேசியிருக்கிறோம் என்று நாம் ஏன் உலக அரங்கத்துக்கு போக முடியலைன்னா நாம் இங்கே இருக்கிறது தான், அதுதான் ஒரே பிரச்சனை, அதுதான் தடையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை மீறி இன்னைக்கு வந்து உலக அரங்கத்துக்கு இந்த கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கிறது. அந்த கடமையைத்தான் திராவிட பள்ளி செய்ய நினைக்கிறது என்பதனை நான், ஏன்னா திராவிட பள்ளியை நான் வேறு ஒரு எப்போதுமே பேராசிரியர் சொல்லுவது போல புதிய குரலும் திராவிட இயக்க தமிழர் பேரவையும் பெயரில்தான் வேறாக இருக்கின்றதை ஒழிய எங்களுடைய இலக்கும் பாதையும் எப்போதும் ஒரே திசையை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே திராவிட பள்ளியை புதிய குரல் தன்னுடைய பள்ளியாகத்தான் பார்க்கிறது, தன்னுடைய ஒரு நிறுவனமாகத்தான் பார்க்கிறது என்பதனை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உலகத்துக்கு ஒரு தத்துவ சிந்தனையை தந்த நம்ம தலைவர்களில் பெரியார் அண்ணா அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, பெரியாருடைய ஸ்கூல் ஆஃப் தாட்டையும் அண்ணாவோட ஸ்கூல் ஆஃப் தாட்டையும் நாம் ஒன்றுபடுத்தியும் முரண்படுத்தியும் படிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றன. அப்படியெல்லாம் ஆய்வு படிப்புகளை நாம் வழங்க வேண்டும், அப்பேற்பட்ட ஆய்வுகளை நாம் நடத்த வேண்டும், ஆய்வு மாணவர்கள் பெருக வேண்டும். திராவிட பள்ளியிலே இருந்து 1000 மாணவர்கள் இன்று உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால், 1000 ஆயுதங்களை நாம் இந்த சமூகத்தில் தயாரித்து வெளியே அனுப்புகிறோம் என்று பொருள். இந்த ஆயுதங்களுக்கு என்ன இலக்கு இருக்கிறது, என்ன பார்வை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் இனிவரும் உலகம் அப்படின்னு ஒரு நூலில் வந்து மிகப்பெரிய எல்லைகளை, தொடுவானம் என்று சொல்வார்களே அதுபோல் மிகப்பெரிய எல்லைகளை நம் முன்னால் வைக்கின்றார். நான் இனிவரும் உலகத்துக்கு கூட போக, ஏன்னா அது ரொம்ப தூரம், அதை கூட நான் நினைவுபடுத்த நேரமும் இல்லை, எனக்கு ஏற்கனவே வந்து கட்டளை இருக்கிறது, நீங்கள் வந்து எவ்வளவு நேரத்துக்குள்ளார பேசணும்னு சொல்லி தான் மைக்கை கொடுத்துருக்குறாங்க. எனவே நான் அப்படி ரொம்ப தூரத்தை வந்து நான் எடுத்துக்க விரும்பலை. அறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு இட்டு இருக்கக்கூடிய பணிகளை மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அண்ணா நமக்கு என்ன சொல்லி சென்றிருக்கிறாரோ அதை செய்வதற்கு திராவிட பள்ளி மாணவர்கள் தங்களை ஆயுதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் இங்கு வாங்குகின்ற சான்றிதழ்கள் அல்ல, உங்களுடைய எதிர்கால செயல்பாடுகள் தான் திராவிட பள்ளியை நிலைநிறுத்தும் என்பதனை நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அண்ணா என்ன கேட்டார், திராவிட நாடு கோரிக்கையை நான் கைவிடுகிறேன், ஆனால் காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று சொன்னார். அந்த காரணங்கள் இன்னும் இருக்கின்றன என்பதனை திருப்பி சொல்ல வேண்டிய நேரம் இருக்கிறது. அந்த காரணங்கள் இன்னும் இருக்கின்றன. அண்ணாவினுடைய கோரிக்கைகளை நான் வரிசைப்படுத்துகிறேன். எந்த அண்ணா, பெரியாரிடம் இருந்த அண்ணா அல்ல, பெரியாரிடம் இருந்து விலகி ஒன்றே குலம் ஒருவடை தேவன் என்று உங்களுக்காக ஒத்துக்கொண்டு திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு இந்திய அரசியல் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அதன் பிறகு பரிணமித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன கேட்டார் என்பதனை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவருடைய முதல் கோரிக்கை, மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலங்களவைக்கு பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது, ஏனென்றால் மாநிலங்கள் மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கின்றன, மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதிகளை அனுப்பாதே. தமிழ்நாட்டுக்கு 5 பேர்னா கேரளாவுக்கும் 5 பேர், தமிழ்நாடு பெருசு கேரளா சிறுசுன்னு நாங்கள் பார்க்கல, உத்தரப்பிரதேசத்துக்கும் 5 பேர் தான். எனவே மாநிலங்கள் அடிப்படையில் பிரதிநிதிகளை முடிவு செய், இது முதல் கோரிக்கை. இரண்டாவது, நிதி ஆளுமையை மாநிலங்கள் கையில் கொடு. இது ஒரு பெரிய தலைப்பு, நான் மேலாக சொல்கிறேன். சுருக்கமாக ஒன்று சொல்கிறார், சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கு 5 திட்டம் போடுற, அந்தந்த மாநிலம் அந்தந்த மாநிலத்துக்கு 5 திட்டம் போட்டுக்கிறட்டும் நீ விட்டுரு, அவ்வளோதான்.
அதுலேயே அடங்கி போகுது. அனைத்து எனக்கு முன்னால் பேசிய தோழர் அவர்கள் சொன்னாரே, அண்ணா அவர்கள் எவ்வளவு பெரிய எக்கனாமிஸ்ட், அவர் வந்து ட்ரிபிள் எம்ஏ, ஆனால் பேரறிஞர் அண்ணா என்கின்ற உச்சரிப்பை கூட தமிழகம் கிட்டத்தட்ட 1990களுக்கு பிறகுலாம் அதிகமாக பேசலாம் அண்ணாவை பற்றி. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு தேக்கம், அந்த தேக்கத்தை நாம் முதலில் சரி செய்ய வேண்டும். பேரறிஞர் அண்ணாவை விடவா ஒரு பெரிய அறிவாற்றல் மிகுந்த ஆளை நாம் பார்க்க வேண்டும். பெரியாரால் முதலில் பாராட்டப்பட்டவர் பெரியார். அவ்வளவு சீக்கிரம் பெரியார்கிட்ட பாராட்டெல்லாம் வாங்கிட முடியாது. ஆக பெரியாரால் பாராட்டப்பட்டவர் அண்ணா, பெரியாரால் வியந்து பார்க்கப்பட்டவராக அண்ணா இருந்தார் அப்படிங்கிறது வரலாற்றினுடைய ஒரு கட்டம். எனவே அவர் சொல்கிறார், எங்கள் ஸ்டேட்டுக்கு நாங்கள் திட்டம் போட்டுக்கிறோம், 5 ஆண்டு திட்டம் நாங்கள் போட்டுக்கிறோம். மூன்றாவதாக சொல்லுகிறார், இருமொழி கொள்கை. இந்த இருமொழி கொள்கையை எந்த காரணம் கொண்டும் தயக்கம் தடுமாற்றம் இல்லாமல் உயர்த்தி பிடிக்கணும். அது தமிழின் பேரில் எதிர்ப்பு வந்தாலும் சரி, இந்தியின் பேரில் எதிர்ப்பு வந்தால் எல்லாரும் எதிர்த்துருவீங்க, அதில் ஒன்றும் சிக்கலே கிடையாது. அந்த எதிர்ப்பு தமிழுங்கிற முகமுடியை போட்டுட்டு வரும்போது தான் நமக்கு சிக்கலாகுது. அப்படி வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும். அண்ணா அவர்கள் ஆட்சி கட்டிலில் இருந்து நமக்கு அதிக காலம் அவருடைய ஆட்சியை நாம் காண கிடைக்கவில்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆட்சி மாறலாம், ஆனால் நான் சில காரியங்களை செய்திருக்கிறோம். அந்த காரியங்கள்னு சொல்லி சில விஷயங்களை சொல்கிறார். சுயமரியாதை திருமணச் சட்டம், தமிழ்நாடு பெயர் மாற்றம், இருமொழி கொள்கை. இன்னொன்று, அவர்கள் சொன்னது போல் படியரிசி. படியரிசி விஷயத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னென்னா, அப்போது தான் அரசிலிருந்து மானியம் கொடுத்து மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வருவது என்பது தொடக்கம். அதுக்கு முன்னாடி உள்ள அரசுகளிடம் அப்படி ஒரு திட்டம் கிடையாது, இல்லைன்னா எப்படி போட முடியும்? அதனால தான் கேட்டாங்க எல்லோரும், எப்படி போடுவீங்கன்னு கேட்டாங்க. போட்டு காமிக்கிறோன்னு சொல்லி அரசிடமிருந்து மானியம் கொடுப்பது, இன்றைக்கி போக்குவரத்து துறையெல்லாம் இயங்குதுன்னா அப்படி தான் இயங்குது, அந்த மானியம் கொடுப்பது என்பதனை அறிமுகப்படுத்தியவர் அண்ணா. இதையெல்லாம் செய்துவிட்டு அவர் சொன்னார், என்னுடைய ஆட்சி மாற்றப்படலாம், எங்களுடைய, என்னுடையங்கிற வார்த்தையெல்லாம் கூட அண்ணா கிட்ட கிடையாது, நான் தான் தப்பாக சொல்கிறேன், எங்களுடைய ஆட்சி கூட நாளைக்கு மாறலாம், ஆனால் நாங்கள் செய்திருக்கும் இந்த காரியங்களை இனி உங்களால் மாற்ற முடியாது. இதைத்தான் திராவிட பள்ளியில் இருந்து வெளியே போகின்ற திராவிட பள்ளி மாணவர்கள், நீங்கள் கருத்துக்களாக வெளியே போ, கருத்து ஆயுதங்கள், ஆயுதங்கள்னு சொன்னால் நம்ம ஆயுதம் வந்து எப்போதுமே கருத்து தான், வேறு எதையும் நாம் ஆயுதமாக பார்த்தவர்கள் இல்லை, அப்படி பார்க்கின்ற பண்பாடு நமக்கு கிடையாது. எல்லோரையும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்ற ஒரு பெரிய பண்பாட்டை எழுதிய ஒரு பாரம்பரியம், நமக்கு வேறு ஆயுதங்கள் தேவையில்லை, கருத்து தான் நமது ஆயுதம். எனவே இந்த கருத்துக்களை எடுத்து சென்று, ஏன்னா இன்றைக்கு வந்து நான் இதை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன், 2 நிமிடம். இன்று நாம் ஒவ்வொருவரும் கருத்து போரை நிகழ்த்த வேண்டிய அவசியத்தை இந்திய அரசியல் சூழல் நமக்கு தந்து கொண்டிருக்கிறோம். பாராளுமன்றங்கள் அல்ல, இன்று நீதிமன்றங்கள் கேள்வி கேட்கின்றன, நிறைய கேட்கின்றன. ரைட் டு ட்ரெஸ் அப்படின்னு சொன்னால் வெதர் இட் இன்க்ளூட்ஸ் ரைட் டு அன்ட்ரெஸ்ன்னு கேட்குறாங்க. நீதிமன்றம் கேட்கலாமா இப்படி? நீதிமன்றம் கேட்கலாமா இப்படி? இப்படிப்பட்ட ஒரு பேச்சை எங்கள் அமைப்பில் உள்ள ஒரு சாதாரண பேச்சாளர் பேசினால் கூட தரம் தாழ்ந்து பேசாதே என்று சொல்லி கொடுப்போம் நாங்கள். ஒரு பேச்சாளர் இதை மேடையிலே அலங்காரத்துக்கு பேசினால் கூட இப்படியெல்லாம் நாம் பேசலாமா? பெண்ணுரிமை பேசுகிற இந்த இயக்கத்தில் இருந்து இந்த மாதிரி பேச்சாளர்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள். ஆனால் நீதிமன்றங்கள் பேசுகின்றன, நீதிமன்றங்கள் கேட்கின்றன. இன்றைக்கு வந்து சிஏஏ மிகப்பெரிய குடியுரிமை சட்டம்ங்கிறது ஒரு பெரிய வாளாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை எப்போது அவர்கள் மறுபடியும் ஆக்டிவேட் பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல. அந்த அந்த அபாயம் இருக்கிறது. பெரியார் சிலைக்கு கீழே என்ன எழுதியிருந்தால் நீதிமன்றத்துக்கு என்ன? நான் என்ன வேணாலும் எழுதுறேன், கழுதோ குதிரைன்னு கூட எழுதுகிறேன். என் தலைவரோட சிலை, என் தலைவர் என்ன சொன்னாரோ அதை நாங்கள் எழுதிட்டு போகிறோம், என்ன எழுதுனா உனக்கு என்னன்னு கேட்குறோம். ஆக இதையெல்லாம் ஒருவர் அது, இதைத்தான் நான் முதல்ல சொன்னதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மனித உரிமை என்பது
உயிர் வாழும் உரிமை, ரைட் டு சேஃப்டி பாதுகாப்பு உரிமை, உணவுக்கான உரிமை அனைத்தையும் தாண்டி சொல்கிறேன், வெறும் உணவால் உடலால் வாழ்வது விலங்குகள், கருத்துக்களால் வாழ்பவர்கள் தான் மனிதர்கள். எனவே கருத்துக்கான போர், கருத்தியலுக்கான போர், அதைத்தான் நாம் முன்னெடுக்க வேண்டும். அதற்கான ஒரு ஆயத்த இடமாகத்தான், அதற்கான தயாரிப்பு உலையாகத்தான் இந்த திராவிட பள்ளி செயல்படும். நான் திராவிட பள்ளி சார்பாகவே பேசுகிறேன், நான் திராவிட பள்ளிக்கு வெளியே இருந்து பேசக்கூடிய ஆள் அல்ல, நான் திராவிட பள்ளியின் சார்பாக பேசுகிறேன். அதனால தான் வாழ்த்துறை அப்படிங்கிறது கூட எனக்கு அது எப்படி வாழ்த்திக்கிற முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் இந்த மேடையில் வாழ்த்துன்னு சொல்லிட்டீங்க, அதனால் வாழ்த்துறை என்னுடைய இதையே என்னுடைய வாழ்த்துறையாக வழங்கி, ஐயா பேராசிரியர் சொன்னது போல பல்கலைக்கழகமாக நாங்கள் வருவோம். உலக அரங்கில் பெரியார் அண்ணா அவர்களுடைய சிந்தனைகளை நாங்கள் எடுத்துச் செல்வோம், பதிவு செய்வோம் என்பதனை கூறி நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.